إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبارنا سهودر قلي إذ دان إمودي إند كتاب لي كاديس بارماغ இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதாவது சென்ற பாடத்திலே அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும், தாகூத்துகளை நிராகரிக்க வேண்டும், அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், தாகூத்துக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை பார்த்தோம். அதிலே தாகூத்துக்கள், முக்கியமான தாகூத்துக்கள் 5 பேர் இருக்கிறார்கள் என்பதை மூலநூலாசிரியர் குறிப்பிட்டார். அதிலே 5வதாக அவர் குறிப்பிட்டது ஒமன் ஹக்கம பிகைரி மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹு தஆலா இறக்கி வைத்ததல்லாததை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர். அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கக்கூடிய சட்டமல்லாத வேறு சட்டத்தை கொண்டு தீர்ப்பு அளிக்கக்கூடியவர் தாகூத் என்று குறிப்பிட்டார்கள். இதிலே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்போது ஒருவர் தீர்ப்பளிக்கின்ற பொழுது அவர் தாகூத்தாக மாறுகிறார் என்றால், அவர் அல்லாஹுடைய சட்டத்தை விட தன்னுடைய சட்டம் சிறந்தது, அல்லது வேறு யாரோ உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சட்டம் சிறந்தது என்ற நம்பிக்கையில் தீர்ப்பளித்தால்தான் அவர் மார்க்கத்திலே இருந்து வெளியேறுவார். அதேபோன்று அல்லாஹு தாலாவுடைய சட்டம் இந்த சட்டமும் சமமானது என்று ஒருவர் கருதினால், அல்லாஹு தாலாவுடைய சட்டமும் இந்த சட்டமும் சமமானது, நாம் இவ்வாறு தீர்ப்பளிப்பது நமக்கு கூடும், அல்லாஹுடைய சட்டத்தை கொண்டு நாம் தீர்ப்பளிக்க தேவையில்லை, அல்லது அல்லாஹு தாலாவுடைய சட்டத்தை விட நாம் சொல்கிற இந்த சட்டம்தான் சிறந்தது என்ற நம்பிக்கையிலே ஒருவர் தீர்ப்பளிப்பாரேயானால், இது அவரை மார்க்கத்திலே இருந்து வெளியேற்றக்கூடிய குஃபுராக இருக்கிறது. அதே நேரத்திலே ஒருவர் அல்லாஹு தாலா இறக்கி வைத்த சட்டம் இருக்க வேறொன்றை கொண்டு தீர்ப்பளிக்கின்றார், ஆனால் அவரே என்ன நினைக்கிறார் என்றால், நான் தீர்ப்பளிப்பது தவறானது என்றாலும் அவர் தீர்ப்பளிக்கிறார். என்னுடைய தீர்ப்பு இந்த சட்டம் பிழையானது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான், அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரியானது, அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது என்றாலும் அவர் எதற்காக தீர்ப்பு கொடுக்கின்றார்? தன்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி, தன்னுடைய மனோ இச்சைக்காக வேண்டி, அல்லது தன்னுடைய பதவி போகக்கூடாது என்பதற்காக, அல்லது வேறு ஏதோ காரணங்களுக்காக இவ்வாறு தீர்ப்பு அளிக்கக்கூடியவர். அவர் செய்வது குஃபுர் அஸ்கர், அதாவது சிறிய குஃபுர், குஃபுருன் தூன குஃபுர் என்று சொல்வார்கள். அது அவரை மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றி விடமாட்டாது, ஆனால் அது ஒரு பெரிய பாவம். அல்லாஹு தாலாவுடைய சட்டமல்லாத ஒன்றை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர் தீர்ப்பளிப்பது பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. அவர் அல்லாஹுடைய சட்டத்தை விட தன்னுடைய சட்டம் சிறந்தது என்று நினைத்தால், அல்லது அதற்கு சமமானது என்று நினைத்தால், அது அவரை மார்க்கத்திலே இருந்தே வெளியேற்றுவிடும். அடுத்ததாக மூலநூலாசிரியர் இதற்குரிய ஆதாரத்தை குறிப்பிட்டார். அதாவது நாங்கள் அந்த ஆதாரத்தை நேற்று பார்த்தோம். அடுத்ததாக மூலநூலாசிரியர் என்ன சொல்கிறார்? வஹாத மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தம். எது? தாகூத்தை நிராகரித்து அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்குவது லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தம். நாம் ஏற்கனவே லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தத்தை பார்த்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வணக்கத்துக்குரியவன், தகுதியானவன், உண்மையாக வணங்கப்படுகின்றவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே அல்லாஹு தாலா மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்றவைகள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தம். அடுத்ததாக இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி மூலநூலாசிரியர் அவருடைய நூலை முடிக்கிறார். ஒஃபில் ஹதீத் ரஸுல் அம்ரி அல் இஸ்லாம், ஹதீஸில் என்ன இருக்கிறது என்றால், மார்க்கத்தின் தலை இஸ்லாம். இஸ்லாம் என்பது கட்டுப்படுதல், அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுதல். எனவே மார்க்கத்தின் தலை
கட்டுப்படுதல் அல் இஸ்லாம். ஒரு மார்க்கத்தை ஒரு உடம்புக்கு ஒப்பிட்டு நூலாசிரியர் இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதாவது ரசுல் அம்ரி அல் இஸ்லாம், மார்க்கத்தின் தலை இஸ்லாம். வ அமூதுஹு அஸ்ஸலா, அதனுடைய தூண் விலா எலும்பு கொண்டு இருப்பது அஸ்ஸலா, தொழுகை. மார்க்கத்தின் தூண் விலா எலும்பு கொண்டிருப்பது தொழுகை. ஒரு கட்டிடத்தின் தூண் போன்று இருப்பது, இந்த மார்க்கத்துக்கு தூணாக இருப்பது தொழுகை. வதர்வத்து வதிர்வத்து வதுர்வத்து சினாமிஹி அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அதனுடைய மார்க்கத்தினுடைய திமிழ்ச்சதை அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது. எனவே மார்க்கத்துடைய தலை இல்லாவிட்டால், அதாவது ஒரு உடம்பில் தலை இல்லாவிட்டால் எதுவுமே கிடையாது, அந்த உடம்புக்கு எந்த பயனும் இல்லை. அதேபோன்று அந்த உடம்புடைய முதுகெலும்பு அல்லது அதை நிறுத்தி வைக்கக்கூடிய தூணும் அந்த உடம்புக்கு முக்கியமானது. அடுத்ததாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஒட்டகத்தை நீங்கள் எடுத்தால் அதில் திமிழ்ச்சதை இருக்கும். திமிழ்ச்சதை இருப்பதனால் அந்த ஒட்டகம் ஒரு பலமான ஒட்டகமாக காட்சி தரும், திமிழ்ச்சதையின் காரணமாக. எனவே அந்த மார்க்கத்திற்கு பலமாக இருக்கக்கூடியது அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே போராடுவது என்று இந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது. இங்கே மார்க்கத்திற்கு பலமாக இருப்பது, மார்க்கத்தின் திமிழ்ச்சதை அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. எங்களுக்கு தெரியும், போராட்டம் என்பது அரபியிலே நாங்கள் ஜிஹாத் என்று சொல்கின்றோம். நிறைய பேர் ஜிஹாத் என்று சொன்னால் அது ஆயுதத்தால் செய்கிற போர் மட்டும்தான் ஜிஹாத் என்று நினைக்கிறார்கள். இன்னும் பல பேர் ஜிஹாதை தவறாக விளங்கி பல மோசமான விளைவுகளை ஒவ்வொரு இடங்களிலும் செய்கிறார்கள். எனவே இந்த ஜிஹாதை நாங்கள் பல வகையாக பிரிக்கலாம். இதனை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜிஹாதை நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது வகை என்ன என்றால் ஜிஹாது நஃப்ஸ், உள்ளத்தோடு ஜிஹாது செய்வது, உள்ளத்தோடு போராடுவது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தோடு போராட வேண்டும். எப்படி நாம் உள்ளத்தோடு போராடுவது என்றால், உள்ளத்தோடு போராடுவதற்கு நான்கு காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, இல்மை படிக்க வேண்டும், மார்க்க அறிவை படிக்க வேண்டும். இரண்டாவது, அல் அமல், மார்க்கத்தை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும், கற்ற கல்வியை செயல்படுத்த வேண்டும். மூன்றாவது, அத்தஅவத்து ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே அழைக்க வேண்டும். நாங்கள் எதை கற்று செயல்படுத்தினோமோ அதன் பக்கம் மற்றவர்களை அழைக்க வேண்டும். நான்காவது, அஸ்ஸபர், பொறுமை செய்ய வேண்டும். இல்மை படிப்பதற்கும் அமல் செய்வதற்கும் தஅவா செய்வதற்கும் பொறுமை தேவைப்படுகிறது. இதற்கெல்லாம் நாம் உள்ளத்தோடு போராட வேண்டும். உள்ளத்தோடு நாம் போராடாவிட்டால் எங்களால் இல்மை படிக்கவும் முடியாது, நல்லமல்களை செய்து பாவங்களை விடவும் முடியாது, மற்றவர்களை இந்த நல்லமலின் பக்கம் அழைத்து பாவத்திலிருந்து தடுத்து தவா பிரச்சாரம் செய்யவும் முடியாது. அதேபோன்று அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த எல்லா கட்டங்களையும் சபர் செய்யவும் முடியாது. இது எல்லாத்துக்கும் நாங்கள் எங்களுடைய மனதோடு போராடித்தான் இவைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னொரு வகையான ஜிஹாத், இரண்டாவது வகையான ஜிஹாத், ஷைத்தானோடு நாங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும். ஷைத்தானோடு எவ்வாறு ஜிஹாத் செய்வது? ஷைத்தான் எங்களுக்கு இரண்டு வகையான குழப்பங்களை எங்களுக்கு உருவாக்குகின்றார். இரண்டு விதத்தில் எங்களை வழிகெடுக்கின்றார். ஒன்று எப்படி என்றால், அவன் சந்தேகங்களை எங்களுடைய உள்ளத்திலே போடுகிறான். சந்தேகங்களை உள்ளத்திலே போட்டு மார்க்கத்திலே எங்களுடைய அகீதாவிலே எங்களை குழப்புகின்றார். இதனால் சிலர் ஷிர்க்கின் பக்கம் போகிறார்கள், ஷிர்க்கை அவர்கள் செய்கின்றார்கள், அது சரி என்று நினைக்கின்றார்கள். இன்னும் சிலர் பிதாத்தை செய்கின்றார்கள். எனவே மார்க்கத்துடைய அடிப்படையில் அகீதாவில் வரக்கூடிய வழிகேடுகளுக்கு காரணம் சைத்தான் போடுகிற சந்தேகங்கள், சுபஹாத். அரபியிலே நாம் என்ன சொல்வோம், சுபஹாத். இந்த சுபஹாத்துக்களை நாங்கள் விடுவதன் மூலம் நாங்கள் சைத்தானோடு போராட வேண்டும். சைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற இந்த போலியான சந்தேகங்களை இருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இது நாம் சைத்தானோடு செய்கிற போராட்டம்.
சைத்தானோடு செய்கிற இன்னொரு போராட்டம் என்ன தெரியுமா? சைத்தான் எங்களுக்கு மனோ இச்சைகளை, அதாவது ஆசைகளை தூண்டுவார். இந்த ஆசைகளின் காரணமாக மனிதன் என்ன செய்வான்? பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள் இவைகளை செய்வான். இவைகளுக்கு நாங்கள் சொல்வது ஷஹவாத். எனவே ஷஹவாத்தின் காரணமாக, ஆசை, சைத்தான் எங்களுக்கு போடுகிற ஆசையின் காரணமாக நாம் பாவங்கள் செய்கின்றோம், பெரும் பாவம், சிறு பாவம். சைத்தான் போடுகிற சந்தேகங்களின் காரணமாக ஷிர்க், பிதாத் போன்ற அகீதாவில் உள்ள பிரச்சனைகள் உருவாகிறது. எனவே இந்த இரண்டுக்கு எதிராகவும், ஷுபஹாத்துக்கு எதிராகவும் ஷஹவாத்துக்கு எதிராகவும் நாம் சைத்தானோடு போராட வேண்டும். சைத்தானுக்கு நாங்கள் வழிபட்டால், போராடவில்லை என்று சொன்னால் நாங்கள் வழிகேட்டிலே போய்விடுவோம். அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது வகை ஜிஹாத் என்ன என்றால், குஃபார்களோடும் முனாஃபிக்குகளோடும் செய்கிற ஜிஹாத். அதாவது அது எவ்வாறு அந்த ஜிஹாத் நடக்கும் என்றால், உள்ளத்தால் அந்த ஜிஹாதை செய்ய வேண்டும். உள்ளத்தினால் நாம் சில நேரம் வெறுப்போம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது உள்ளத்தினால் நாம் செய்கிற ஜிஹாத். இன்னொன்று நாவினால். நாவினால், நாவு என்பது அது எங்களுடைய பேச்சாக இருக்கலாம், அல்லது எழுத்தில் கூட நாங்கள் அந்த ஜிஹாதை செய்யலாம். அங்கே ஜிஹாத் என்று சொல்வது அவர்களுக்கு, அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவைகளுடைய பிழைகளை நாங்கள், அவர்களுடைய பிழைகளை நாவினால் நாங்கள் விவரிப்பது, அதை பிழை என்று அதை விமர்சிப்பது, அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுவது, இதுதான் நாங்கள் நாவினால் செய்கின்ற ஜிஹாத். அது பேனா நாவினால் இருக்கலாம், எங்களுடைய நாவினாலும் இருக்கலாம். அதேபோன்று இவர்களோடு செய்கிற இன்னொரு ஜிஹாத் முறைதான் பொருளாதாரத்தால். இஸ்லாத்துக்கு எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க நினைக்கின்ற பொழுது, முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்து நாம் போராடுகிறோம். அதேபோன்று உயிர் போராட்டம், எங்களுடைய உயிரை தியாகம் செய்து நாம் போராடுவது. இது எப்போது இந்த உயிர் தியாகம், உயிர் போராட்டம் யுத்த காலத்தில் இறங்கி ஆயுதம் எடுத்து போராடுவது என்று சொன்னால், அது தனிப்பட்ட நபர்களுக்குரிய ஜிஹாத் அல்ல. அவ்வாறு ஜிஹாத் செய்வதை மார்க்கம் ஒரு நாளும் அங்கீகரிப்பதும் இல்லை. அது யுத்தகலம் என்று வருகின்ற பொழுது, யுத்தகலம் யார் யுத்தத்தை தொடுக்க வேண்டும்? ஒரு நாடு, ஒரு நாடு இருக்க வேண்டும். அந்த நாட்டு அரசாங்கம், அந்த நாட்டுடைய அரசாங்கத்தின் தலைவர் அந்த யுத்த பிரகடனம் செய்கிற பொழுது அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. இது அதல்லாமல் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், பல தீவிரவாத அமைப்புகள் ஜிஹாத் என்ற இந்த அம்சத்தை அவர்கள் தனிநபர்களாகவோ அல்லது குழுக்களாகவோ கையில் எடுத்துக்கொண்டு ஜிஹாத் என்ற பெயரிலே அப்பாவி, அதாவது மக்களை அல்லது பொதுமக்களை எல்லாம் கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். பெரியானவர்கள் முஸ்லீம் நாடுகளிலும் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாத நாடுகளிலும் இருக்கிறார்கள். இது ஒரு பிழையான வழிமுறை. இப்படியான ஒரு ஜிஹாதை இஸ்லாமியங்களுக்கு காட்டித்தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள், 13 வருடங்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய மனிதர், இந்த உலகத்திலே அவர்களை விட சிறந்த ஒருவரும் இல்லை. அவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது கூட அல்லாஹு தஆலா மக்காவிலே 13 வருடங்கள் அவர்களுக்கு பொறுமை செய்யுமாறு தான், ஆயுத போராட்டங்கள் செய்யக்கூடாது என்று தான் கட்டளையிட்டிருந்தான். ஆனால் குர்ஆனின் மூலமாக வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, நீங்கள் குர்ஆன் மூலமாக பெரிய ஜிஹாத் செய்யுங்கள், பெரிய அளவில் ஜிஹாத் செய்யுங்கள் அல்லாஹ் சொன்னார். அது நாவினால் செய்கிற ஜிஹாத்தை தவிர ஆயுதத்தினால் போராடுவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதிக்கவில்லை. எனவே ஆயுத போராட்டம் என்பது ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுவும் அந்த போராட்டத்தை செய்வதனால் நாட்டுக்கு, முஸ்லீம்களுக்கு நலவு வருகிறதா, கெடுதி வருகிறதா என்று பார்த்து தான் செய்ய வேண்டும். வெறுமனே போராட்டம் என்ற பெயரிலே போய் நாம் எங்களை அழித்துக் கொள்வது, இதை இஸ்லாம் ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை. எனவே அடுத்த நான்காவது வகை ஜிஹாத் என்ன என்று சொன்னால், அநியாயக்காரர்களோடு, அதேபோன்று பிதாத் செய்கின்றவர்களோடு, மார்க்கத்தில் இல்லாதவைகளை உருவாக்குகின்றவர்களோடு, பாவங்கள் செய்கின்றவர்களோடு நாம் போராட வேண்டும். எப்படி அவர்களோடு போராடுவது? அவர்களோடு அவர் ஒரு பாவம் செய்கின்ற பொழுது, அநியாயம் செய்கின்ற பொழுது அதை நாம் கையால் தடுக்க வேண்டும். கையால் தடுக்க முடியாவிட்டால் நாவினால் தடுப்பது, அதேபோன்று உள்ளத்தினால் அதனை தடுப்பு, வெறுத்து நாம் ஒதுங்கிக் கொள்வது.
எனவே இதுதான் பாவிகளோடு, அநியாயக்காரர்களோடு, பிதத்வாதிகளோடு நாம் செய்கின்ற ஜிஹாத். எனவே இப்படி நான்கு வகையான ஜிஹாதுகள் இருக்கின்றன. உள்ளத்தோடு செய்கிற ஜிஹாத், அக்குரிய வழிமுறை என்ன என்று சொல்லப்பட்டது உங்களுக்கு. சைத்தானோடு செய்கிற ஜிஹாத், இரண்டு முறையிலே சைத்தான் எங்களை தாக்குகின்றான், அந்த நேரத்திலே நாம் சைத்தானோடு ஜிஹாத் செய்ய வேண்டும். அவை ஒன்று குஃபார்களோடு, முனாஃபிக்களோடு, உள்ளத்தாலும் நாவாலும் பொருளாதாரத்தாலும் உயிராலும் ஜிஹாத் செய்வது அது எப்படி என்பதை பார்த்தோம். அதே போன்று பிதாத்துக்கள், மார்க்கத்தில் இல்லாதவைகளை உருவாக்குவது, பாவம் செய்வது, அநியாயம் செய்வது, இப்படியானவர்களோடு நாம் எப்படி ஜிஹாத் செய்வது என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக நாம் இந்த நூலுடைய கடைசிக்கு வந்துவிட்டோம். எனவே இந்த நூல் சிறிய நூலாக இருந்தாலும் நிறைய பயன்கள் தரக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. எனவே இந்த நூலை நீங்கள் வாசித்து அதிலுள்ள பயன்களை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தேவையான பல அம்சங்கள் இந்த நூலிலே இருக்கிறது. இந்த நூலின் கடைசியிலே ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணையிலே இந்த நூலின் சுருக்கம் உங்களுக்கு அப்படியே சுருக்கி தரப்பட்டிருக்கிறது. அதனை நீங்கள் பார்த்து நாங்கள் ஏற்கனவே படித்த பாடங்களை மீட்டிக்கொள்ளலாம். இதனோடு மூலநூலாசிரியர் இந்த நூலை முடிக்கின்றார். هذا والله أعلم وصلى الله على محمد وعاله وصحبه وسلم.